நம்ம ஜெயித்தமிழுக்கு என்னதான் ஆச்சு? சாம்பல் மேடுகளும் புகை மண்டலமும் சி சத்யா சீரியலையும் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சீரியலையும் திடீர்னு முடிக்க முடிவெடுத்துட்டாங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ டைம் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோமா, அதனால தான் ஓப்பனிங்லேயே சேனல் பேர சொல்லிட்டேன். எந்த ஆயிலில் ஓடுதுன்னு எனக்கும் தெரியாது, இதுக்கும் தெரியாதுன்னு கரகாட்டக்காரன் படத்தில் அந்த காரை சொல்லுவார் கவுண்டமணி. அதே மாதிரி சந்திரலேகா சீரியல் எந்த ஸ்டோரியில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் 2000 எபிசோடை தாண்டி போயிட்டுருக்கு சன் டிவியில். இந்த சீரியலில் மட்டும் இல்லை, இதே சரிகமா தயாரிப்பில் ஒளிபரப்பான வள்ளி சீரியல்லையும் கூட சமுதாயத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின சம்பவங்களை கதையாக்கி ஒளிபரப்புவாங்க. அது உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால தான் இந்த சீரியல் இத்தனை எபிசோடை தாண்டி போய்கிட்டுருக்கு அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இல்லாமல் ஒரே கதை காலத்திலேயே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு இப்போ உள்ள சீரியல்கள். அதுலேயும் குறிப்பாக ஜி தமிழ் விஜய் டிவி இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஜி தமிழ் ஐயா, எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நன்றி. எதிர்பாராத காரணங்களால் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சத்யா சீரியலை நாங்கள் நிறுத்த போகிறோம் வர வாரத்திலேருந்து. இதோட கிளைமேக்ஸ் எபிசோடு அக்டோபர் 24 ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. வருத்தமான செய்தி தான், சொல்லாமல் விட்டுற முடியுமா? அதுவும் பிக்பாஸ் வருகையால் இப்போ எந்த நியூஸுமே கிடைக்க மாட்டேது. நானும் அடிக்கடி வீடியோ போட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். சரி, இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க.